வந்து அவங்களோட பிரசன்ஸ் எப்பவுமே என் கூட இருந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. எங்க எங்க போனாலும் ஏதாவது ஒரு செயல்லையோ இல்லை ஒரு சுச்சுவேஷன்லேயோ நான் கூட தான் இருக்கேன், நீ கவலைப்படாத, ஆர் நான் உங்க கூடவே தான் இருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து ஆர் அந்த பிரசன்ஸ் எனக்கு இன்னொரு இடத்துல அப்பா மூலமா ஒரு ரீஅஷூரன்ஸ் எனக்கு வந்தது வந்து இந்த ஒரு ராகவேந்திரர் மேலே அவர் எழுதின பாடல் இது. இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த பாடலில் வந்து ஒரு தடவை கண்ணை மூடி கேட்டால் ஒரு ஒரு தடவை மந்திராலயம் போயிட்டு வர ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மந்திராலயத்தோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஒரு தடவை இந்த பாடல் பாடும்போது என்னை ஒரு தடவை அங்கே போயிட்டு திரும்பி வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த பாட்டை கண்டிப்பாக நாங்கள் பாடுறோம். இதுக்கு நான் சாட்சி. ஆக்சுவலாக பல தடவை பிரியா சொல்லிகிட்டே இருப்பாள், அவங்க அம்மாவோட ப்ரெசன்ஸ் வந்து இங்கே ஃபீல் ஆகுது இங்கே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தாலும் உடனே ஷீ இஸ் ஏபிள் டு கனெக்ட் பேக் டு ஹர் மதர். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சில இன்சிடென்ட்ஸ். இந்த ராகவேந்திரர் பக்திங்கிறது வந்து அவ்வளோ பொதுவான விஷயம் இல்லை, நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை. சடனாக அது மலர்ந்தப்போ ரொம்ப உருக்கமான ஒரு விஷயமா இருந்தது பிரியாக்கு. என் மனம் நீ வாழ்ந்திடும் மந்த்ராலயம், என் நேரமும் உன்னாமமே சங்கீர்த்தனம். என் மனம் நீ வாழ்ந்திடும் மந்த்ராலயம், என் நேரமும் உன்னாமமே சங்கீர்த்தனம். அந்த நாள் பாலைவனம் உனன்பிலே பிருந்தாவனம், என் அன்னை உன்னில் கனவும் நினைவும் துயிலும், என் மனம் நீ வாழ்ந்திடும் மந்த்ராலயம், என் நேரமும் உன்னாமமே சங்கீர்த்தனம். பனித்த கண்கள் கூவிந்த கைகள் பாதி கண்கள் தீரந்த பண்கள், பனித்த கண்கள் கூவிந்த கைகள் பாதி கண்கள் தீரந்த பண்கள், தனித்த வனத்தில் தாயை தேடும் மானை போல மருளும் நெஞ்சம், தனித்த வனத்தில் தாயை தேடும் மானை போல மருளும் நெஞ்சம், இனியும் பாதை தேடுவேனோ இமையை மறந்தும் மூடுவேனோ, 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 மலரை தேடி புலர்ந்த வானம் மலரை தேடி புலர்ந்த வானம், சரணம் சரணம் ராகவேந்திரம் அந்த நாள் பாலைவனம் உனன்பிலே பிருந்தாவனம், என் அன்னை உன்னில் கனவும் நினைவும் துயிலும், என் மனம் நீ வாழ்ந்திடும் மந்த்ராலயம், என் நேரமும் உன்னாமமே சங்கீர்த்தனம். நினைத்ததில்லை நெகிழ்ந்ததில்லை நீண்ட பாதை நடந்ததில்லை, கனத்த நெஞ்சம் உனது பாதம் கனவில் கூட தொழுததில்லை, நினைத்ததில்லை நெகிழ்ந்ததில்லை
நடந்ததில்லை நீண்ட பாதை நடந்ததில்லை கனத்த நெஞ்சம் உனது பாதம் கனவில் கூட தொழுததில்லை கங்கையோடு பொங்கும் போது கண்கள் அழுத சுவடும் ஏது 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 நான் விழுந்த கரையின் ஓரம் நான் விழுந்த கரையின் ஓரம் நாணலாடும் ராகவேந்திரம் அந்த நாள் பாலைவனம் உனன்பிலே பிருந்தாவனம் என் அன்னை உன்னில் கனவும் நினைவும் துயிலும் என் மனம் நீ வாழ்ந்திடும் மந்த்ராலயம் என் நேரமும் உன்னாமமே சங்கீர்த்தனம் மந்த்ராலயம் சங்கீர்த்தனம் பாடல்களில் வந்து பலவிதம் அப்பாவோட பாடலே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலதெல்லாம் பக்தி பாடல் சிலதெல்லாம் தத்துவ பாடல் இருக்கும் அதுலேயே அதோட சோர்ஸ் என்னங்கிறது வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சிடும் மந்த்ராலயம் பாட்டு வந்து மந்த்ராலயத்துலேருந்து வந்திருக்கு கந்தன் வந்தான் வந்து அவர் தந்த பாட்டல் கண்ணன் பாட்டு கண்ணன் கொடுத்துருக்காருன்னு சில பாடல்கள் இருக்குது அதோட அந்த பாடல்களுடைய ஊற்று வந்து ஒரு மர்மமான விஷயம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா அப்பப்போ அது வந்து கடவுளின் மூச்சிலிருந்து மலர்ந்த சில பாடல்கள் அது வந்து நம்ம குறிப்பிட்டு இங்கேருந்து வருது இங்கேருந்து வர அதுக்கு ஒரு வண்ணம் பூச முடியாது எதுவும் ஒரு அனுபவமாக இருக்கும் அதில் ஒரு பாட்டு வந்து இந்த பூந்தென்றல் அந்தலை மோடுங்கிற பாட்டு நீ கேட்டிங்கன்னா ஒரு 80s இளையராஜா ஒரு அந்த ஒரு வைப் வரும் பட் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அது உன்னிப்பாக இதுதான் சோர்ஸ் இதுதான் சோர்ஸ்னு சொல்ல முடியாது என்னுடைய நண்பன் சுப்புவுக்கு நடந்த ஒரு ஆன்மீக அனுபவம் அவனுக்கு அந்த ஒரு அனுபவம் நடக்கும்பொழுது என்னால் அதை பார்க்க முடிஞ்சுது அது ஒரு அனுபவம் எப்படி கனவுக்குள் கனவு போல அனுபவத்தில் ஒரு அனுபவம் அது ஒரு பாட்டாக வந்தது அதுதான் பூந்தென்றல் வந்தலை மோதும் புறமுதுகில் ஒரு புலகம் பூந்தென்றல் வந்தலை மோதும் புறமுதுகில் ஒரு புலகம் சாந்தம் சலனம் சாந்தம் சலனம் என சதங்கை அதிரும் பொன்னுலகம் பூந்தென்றல் வந்தலை மோதும் புறமுதுகில் ஒரு புலகம் தேடிய வழியில் தெருவின் முனையில் தேடி வரும் சுகந்தம் மலர் சூடிய தென்றலின் சுழலினிலே விளையாடி வரும் வசந்தம் தேடிய வழியில் தெருவின் முனையில் தேடி வரும் சுகந்தம் மலர் சூடிய தென்றலின் சுழலினிலே விளையாடி வரும் வசந்தம் பாடிய வார்த்தை மயங்கும் ஒரு பரவச தீபம் விளங்கும் பாடிய வார்த்தை மயங்கும் ஒரு பரவச தீபம் விளங்கும் இன்பமோடியில் ஏதடி தேகம் வெறி மூண்டு விட்டால் புதுலோகம் பூந்தென்றல் வந்தலை மோதும் புறமுதுகில் ஒரு புலகம்
சாந்தம் சலனம் என சதங்கை அதிரும் பொன்னுலகம் பூந்தென்றல் காலநதி கரை தூர்ந்து மனம் களி நடமாடிடும் போது காலநதி கரை தூர்ந்து மனம் களி நடமாடிடும் போது இங்கு வேதனை என்பது விந்தையடா விண்வெளியே சொந்தமடா ஒவ்வொரு கணமும் யுகமாய் நின்று ஓடம் போலே அசையும் ஒவ்வொரு கணமும் யுகமாய் நின்று ஓடம் போலே அசையும் இதை செய்வது யாரெனத் தெரியும் அவன் சேவகத்தில் உயிர் மலரும் பூந்தென்றல் வந்தலை மோதும் புறமுதுகில் ஒரு புலகம் சாந்தம் சலனம் என சதங்கை அதிரும் பொன்னுலகம் பூந்தென்று லாங்குவேஜ் ஹேஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் நோ லாங்குவேஜ் உண்மை தானே மொழிக்கு அனுபவம் கிடையாது அனுபவத்திற்கு பாஷை கிடையாது ஆனால் ஆன்மீக அனுபவத்திற்கு ஒரு மொழி இருக்குமானால் அது கட்டாயம் தமிழ் பாடலாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய அனுபவம் அதுதான் இந்த பாட்டு நமக்கு சின்ன வயசில் எல்லாருக்குமே கதைகள்லாம் நிறைய கேட்போம் பெரியவங்கள்கிட்டருந்து நிறைய கதை கேட்போம் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கேட்போம் அதே மாதிரி நமக்கு எனக்கு சின்ன வயசுலலாம் சொல்லும்போது நான் இந்த கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணுவோம் ஒரு கதை கேட்கும்போது அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுவோம் எப்படி விஷுவலைஸ் பண்ணுவோம் ஒரு ராஜா கதை அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ராஜா இப்படி தான் இருப்பார் ராணி இப்படி தான் இருப்பாங்க ஒரு தர்பார் இப்படி தான் இருக்கும் போர்க்களம் இப்படி தான் இருக்கும் நாமளே அவங்கள கற்பனை பண்ணிக்கிறது உண்டு இந்த மாதிரி கடவுளுக்கும் ஒரு கற்பனை உண்டு நம்ம எல்லாருக்குமே அதில் பராசக்திக்கு ஒரு கற்பனை உண்டு பராசக்தியின் செல்லப்பிள்ளை யாருன்னு நான் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த செல்லப்பிள்ளையோட பாடல் வந்து பராசக்தியை டிஸ்கிரைப் பண்ணும்போது அதுக்கு யாராவது மாற்றி ஃபோட்டோ யாராவது கொண்டு வந்து காட்ட முடியுமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக முடியாது அவர் இந்த காளி பாட்டு ஒன்று எழுதி அதை நான் முதல்ல எங்கள் திருமணத்திற்கு பின் நாங்கள் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தருவைக்கு அங்கே தான் எல்லாருமே குடும்பத்தோட பாட்டி தாத்தா எல்லா பெரியவங்களோட நாங்கள் அங்கே போயிருந்தோம் அப்போ வந்து அங்கே ஒரு காளி கோவில் ரொம்ப பழம்பெரும் கோவில் அது அந்த காளி கோவிலில் இந்த பாடலை முதல்ல நான் கேட்டேன் அந்த பாடலை ஆனந்த் விக்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி கேட்குறதுங்கிறது அது ஒரு தனி அழகு அந்த பாடலுக்கு இந்த பாடலை வர்ணிக்கும் போது இந்த பாடலை காளியை பற்றி வர்ணிச்சிருப்பார் கண்ணை மூடி ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம அந்த பாடலை கேட்கும்போது அந்த காளி இப்படி தான் இருப்பா வேறு வேறு எப்படி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு புல்லு இப்போ சொல்லும்போது எனக்கு புல்லரிக்கிறது ஸோ அது வந்து கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச்பா ஃபார் கிவிங் மீ தட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பாடலையும் அப்பா பாடும்படி கேட்குறோம் நாங்கள் வழக்கம் போல் கூட பாடுறோம் ஏங்கும் நெஞ்சில் தாயும் நீ எதிரில் சிரிக்கும் சேயும் நீ ஏங்கும் நெஞ்சில் தாயும் நீ எதிரில் சிரிக்கும் சேயும் நீ தூங்கும் போது துணையும் நீ துயரிலே வரும் தெளிவு நீ காணும் உலகம் யாவும் நீ கவிதை என்னும் கலகம் நீ தோணும் போது யாவும் விழுங்கி கூத்திடும் வெறி கோலம் நீ தோணும் போது யாவும் விழுங்கி கூத்திடும் வெறி கோலம் நீ காளி நீ திரிசூலினி அருள் மாறினி பவதாரிணி
அண்ட பகிரண்டங்கள் இன்னும் செண்டு புடைக்கும் சிறுமினி ஆலயம் தனில் மூலை ஒன்றில் அகலில் சுடரும் அழகு நீ கண்டு பழகும் உண்மை நீ எந்த கணமும் தொடரும் கருணை நீ கண்டு பழகும் உண்மை நீ எந்த கணமும் தொடரும் கருணை நீ காலம் என்னும் ஜ்வாலை நாவா ககனம் விழுங்கும் மர்மம் நீ காலம் என்னும் ஜ்வாலை நாவா ககனம் விழுங்கும் மர்மம் நீ காளினி திரிசூலினி அருள் மாரினி பவதாரினி பவதாரினி கொய்த கைகள் இடையிலே செம்மை குருதி வண்ணம் இதழிலே மலை குலுங்கும் மார்பிலே பல தலை குலுங்கும் நடுவிலே நீத இருள் போல் கூந்தலே அதில் நெகிழும் கவிதை மலர்களே நீத இருள் போல் கூந்தலே அதில் நெகிழும் கவிதை மலர்களே நேரம் இன்னும் சதங்கை அணிந்து நேரில் அதிரும் தேவியே நேரம் என்னும் சதங்கை அணிந்து நேரில் அதிரும் தேவியே காளினி திரிசூலினி அருள் மாரினி பவதாரினி பவதாரினி நின்னெஞ்சிலே நீதம் நின்று நடமிடும் ஜோதியே நினைவை கனவாய் கனவை நினைவாய் திணற வைக்கும் நீலியே ஞாலமாகவும் ஞாலமாகவும் நலங்கள் பொழியும் ஆதியே ஞானமாகவும் ஞானமாகவும் நலங்கள் பொழியும் ஆதியே காண ஏங்கும் கண்ணின் முன்பு காட்சியாகும் கருணையே காண ஏங்கும் கண்ணின் முன்பு காட்சியாகும் கருணையே காளினி திரிசூலினி அருள் மாரினி பவதாரினி 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 காளியை பத்தி ஒரு கவிதை. என்னுடைய தந்தையார் வந்து அவருக்கு வந்து பாலா திரிபுரா சுந்தரி மந்திரம் சித்தி ஒரு 27 சுப்பிரபாதங்கள் எழுதியிருக்கிறார். 25 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்த வைத்தவர். வடமொழியில் ஆசு கவி, ஆங்கிலத்தில் விற்பன்னர். ஆனால் தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி நாட்களில் 3 முக்கியமான தமிழ் புத்தகங்களை எழுதினார். அதில் ஒன்று தசமகா வித்தியை சுருக்கி தேவியும் மனிதனும் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதினார். இப்போது அச்சில் இல்லை, ஆனால் என்னிடம் இருக்கிறது. இது சந்திரமோகனுக்காக. ஏன்னா அங்கேருந்து இந்த மைண்ட் வாய்ஸ் கேட்கும். அதில் காளி என்பவள் யார் என்று எங்கள் அப்பா தசமக வித்யாயில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு விஸ்தீரணமாக ஒரு விவரம் கொடுத்துருப்பார். அதை ஒரு கவிதையாக்கி வச்சேன். தமிழில் தான் காளி என்ன தகதகம் என்று இறங்குகிறாள் பார். காலமும் இடமும் சூழலும் பொருளும் கடந்து நிற்பது பிரம்மம். அது கண்ணில் தெரியும் வடிவம் எடுத்தால் அவதாரங்கள் நிகழும்.
காலம் என்னும் கட்டுக்குள் தான் தோன்றிய யாவையும் இயங்கும், அதை கவளம் போலே ககனம் விழுங்கும் காளியின் வடிவம் நிகழ்த்தும். படைத்ததெல்லாம், படைக்கப்பட்டதெல்லாம், படைக்க இருப்பனவெல்லாம் ஏற்கனவே விழுங்கி ஏப்பமிட்ட விட்ட மர்மத்துக்கு பெயர் காளி. கவளம் போலே ககனம் விழுங்கும் காளியின் வடிவம் நிகழ்த்தும். காலம் என்பதே காளி, அவள் யாவையும் ஆள்கிற ராணி, தான் ஆளும் தோட்டம் எங்கும் சுற்றும் அதிசயம் மிகுந்த தேனி. மனிதனின் கனவுகள் நனவாகாமல் மரித்து பறிக்கும் மரணம், மனிதனின் கனவுகள் நனவாகாமல் மரித்து பறிக்கும் மரணம், அந்த மரணமும் கனவுகள் தொடர்கதையாகும் மற்றொரு ஜனன தருணம். அந்த மரணமும் கனவுகள் தொடர்கதையாகும் மற்றொரு ஜனன தருணம். அனுபவங்களே வழங்க வாய்த்த அழகே ஜனனம் மரணம், அனுபவங்களே வழங்க வாய்த்த அழகே ஜனனம் மரணம். தன்னை அறிந்த கணத்தின் அமைதி சுகத்தில் ஆனந்தத்தின் நடனம். மரணச் சலவையினாலே நம் மாசுகள் தீர்ப்பவள் காளி, மரணச் சலவையினாலே நம் மாசுகள் தீர்ப்பவள் காளி, இரக்கமிலாள் போல் உருக்கி நமக்கு ஏற்றம் தருபவள் காளி. சவமே அரியணை போலே அதன் மேல் தக 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 வென்றொளிர்வாள், சவமே அரியணை என்பது போல் அதன் மேல் தக 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 வென்றொளிர்வாள். ஒரு சாயையில் அண்டம் நடுங்கும் வண்ணம் பயங்கரமாக திகழ்வாள், சிவத்தை மிதித்த நினைப்பில் ஒரு சிறு சித்திர புன்னகை தரிப்பாள், சிவத்தை மிதித்த நினைப்பில் ஒரு சிறு சித்திர புன்னகை தரிப்பாள். கனல் சீரும் கோரப் பற்களை கட்டி சித்தம் குலுங்க நகைப்பாள். பயங்கெடுக்கும் ஒரு கரம், வரங்கள் பலவாய் பொழியும் மறுகரம், ஏந்தும் பச்சை ஓட்டை ஒரு கரம், கத்தி பளபளப்பதோ மறுகரம், நயமாய்த் தொடுத்த முண்ட மாலையோ நடனம் இடும் அவள் மார்பிலே, செம்மை நாவோ தொங்கிச் சுழல துணியின்றி நடப்பாள் சாவின் மண்ணிலே, துணியின்றி நடப்பாள் சாவின் மண்ணிலே, மாயும் மயான நடுவே சற்று மாறாதிருப்பாள் காளி. மரண தேவதை என்றே சவ மார்பை தட்டிச் சொல்வாள், நோயை கொடுக்கும் பற்கள் அறிவு நுழையா மண்டை ஓடு, அனுபவ நுண்மை கொடுக்கும் கத்தி அபயமும் வரமும் சிரிப்பும் இரக்கம், தாயின் மாலை உயிர்கள் அவள் தாங்கி வளர்க்கும் பயிர்கள், யாவும் கடந்து கூசும் ஒளியாய் தோன்றுவளை எது மறைக்கும், தேகம் எரித்து தேகம் கொடுத்து மோகம் கெட வழி செய்வாள், தேகம் எரித்து தேகம் கொடுத்து மோகம் கெட வழி செய்வாள். திரியைப் போலே துளி துளியாக திருந்தி, திரியைப் போலே துளி துளியாக நாம் திருந்தி தீர்ந்திடச் செய்வாள். யாகம் போல் உட்கனலை எழுப்பி மண்டை ஓட்டை உடைத்து வெளி போகும் கனலுடன் தானும் இணைந்து முக்தி கொடுத்தும் முடிப்பாள். மனமே எங்கள் காளி, யோகக் கனலும் அவளே கண்டீர், சினத்தின் மூலமும் சிறப்பே அருளும் நலத்தின் நாயகி. இல்லையா, அது வந்து ஒரு பேரம்பேத்தியை எடுக்கும்போது தான் தெரியும். என் குருநாதர் சொல்லுவார், இட் இஸ் தி சில்ட்ரன் ஹூ மேக் தி பேரண்ட்ஸ் கிராண்ட் மர். அதனால் தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகும். இட் இஸ் தி சில்ட்ரன் ஹூ மேக் தி பேரண்ட்ஸ் கிராண்ட் மர். அதான், அது ஒரு சுவையான அனுபவம் இல்லையா நமக்கு. அதனால் தான் கொள்ளை கொண்டு வாழ வைக்கும் கோமகனே, ஒரு கோமகன்னா பெரிய சக்கரவர்த்தி, அவன் கொடுத்துத்தானே வாழ வைக்கணும். மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார் மற்றவர் எடுத்துக்கொள்வார், அப்படி தானே? அப்படி இல்லை, இங்கே கொள்ளை கொண்டு வாழ வைக்கும் கோமகனே தாலேலோ. பட் இந்த இப்பேற்பட்ட ஒரு பேர், ஒரு மகாபாகியம் எங்கே இருக்குது? நம்ம வீட்டில் இருக்குது. கொள்ளையில் பூதிரும் கொடியழகே தாலேலோ அப்படி. நான் ஏதோ ரொம்ப பாரபட்சமாக சொல்கிறதா நினைக்காதீங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க. பிறந்தா தமிழனாக பிறக்கணும் ஐயா, தமிழ் கேட்கணையா, தமிழ் பேசணையா, தமிழ் பாடணும் ஐயா, தமிழில் கனவுகள் காண வேண்டும் ஐயா, கனவுகள் கூட தமிழில் இருக்கணும், இந்த சுகமே அலாதி தான். மற்றபடி இந்த இன்பம் துன்பம் இதெல்லாம் ஒரு பேச்சாங்க, இது ஒரு பொருட்டா. துன்பம் கூட அவ்வளவு துல்லியமாக இனிமையாக துணிப்பது தமிழில் மட்டும்தானே. அழுதாலும் உன்னை பெறலாமேன்னாரு, ஆ எங்கேயாவது சொல்லியிருக்கானா உலக இலக்கியத்தில் எங்கேயாவது? அதனால் நம்ம தமிழனாக பிறந்தோம், அதனுடைய அது அந்த அனுபவத்தை உணர்ந்தால் பராசக்தி நம்மளை எங்கே வைப்பா தெரியுமா? மயிலாப்பூரில் கொண்டு வந்து வைப்பாயா, மயிலாப்பூரில். அதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும் என்ன கிருஷ்ணா,
இருந்தால் மயிலாப்பூரில் இருக்கு. பிறந்தால் எங்கே வேணால் பிறந்து, நான் தான் சொல்லுவேன், எங்கே வேணால் பிறந்துக்குங்க பரவாயில்ல, ஆனால் இருக்கிறது மயிலாப்பூரில் வந்து இருங்க. இந்த சுகம் ஒன்னாம் கிளாஸ் வந்து இந்த தாடி வாத்தியார் ஸ்கூல்னு சொல்லப்படுகிற அந்த கற்பகாம்பால் ஏதோ சொல்கிறாங்க, அங்கே தான் படித்தேன் நான். கபாலீஸ்வரர் சந்நிதி தெருவில் குடியிருந்தோம். எங்கெங்கோ இங்கெங்கெல்லாம் சுற்றி திரும்ப இங்கேயே கொண்டு வந்து சேர்த்துட்டாலே கற்பகாம்பால். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? அப்போ ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போகும்போது எப்படி இருக்கும் பாருங்க, தமிழ் கொடுக்குற ஓ இந்த இவளை நாமல்லவா உருவாக்கணும்ன்ற மாதிரி தோணும் இந்த கோபுரத்தை பார்க்கும்போது. அப்படி ஒரு அந்த அதுதான் தமிழ். தமிழுங்கிறது ஏதோ வந்து ஒரு சொல்லு பொருள் இருக்கக்கூடிய ஒரு மொழி தயவுசெய்து நினைச்சிடாதீங்க, இல்லவே இல்லை. தாய் என்பவள் வெறும் பெண்ணல்ல, தேசம் என்பது வெறும் மண்ணல்ல, அதுபோல் தமிழ் என்பது வெறும் சொல்லும் பொருளும் அல்ல. அது சுவாசம், சுவாசத்தில் இருக்கக்கூடிய பிராணம் தமிழ். இந்த மண்ணினுடைய சாரம், இந்த மண்ணினுடைய மகத்துவத்தினுடைய சாரம் எல்லாவற்றையும் தாங்கி இருப்பது தமிழ். தமிழை தயவுசெய்து ஏதோ ஒரு மொழிகளில் ஒன்று என கருதி விடாதீர்கள். திளைச்சு திளைச்சு அதில் தொலைந்து போக கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தமிழிலே தொலைந்து போவீர்களானால் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். ஒரு தத்துவ பாடல்பா. அதோட பலம் என்ன, மகத்துவம் என்னன்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. இன்னொரு பாடல்லேருந்து ஒரு ரெண்டு வரி சொல்கிறேன். ஒன்று வந்து, ஓடாமல் நின்றுக்கிட வேணும், ஓடமாக உழைக்கவும் வேணும் அப்படின்னு. ரொம்ப அழகான சொற்கள். உழைப்பு இருக்கணும், ஓடமாக உழைக்கவும் வேணும். பெரிய கடல்ல இருந்தும் மூழ்கிடாமல் போகிற அந்த இது. ஸோ இருக்கிற கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கூடிய ஒரு சக்தி, டு பி ஏபிள் டு ஃப்ளோட் த்ரூ லைஃப். அதுதான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு. அந்த அந்த ஃப்ளோட்டிங்கோட அந்த ஒரு டெஃபினிஷன், லைஃப்பில் இங்கேருந்து அங்கே ஃப்ளோட் அப்படியே பண்ணிட்டு போயிடணுங்கிறது வந்து அப்பாவோட தத்துவ பாடல்கள் கேட்டால் அது நிஜமாக ஃப்ளோட் ஆகிடுவோம் நம்ம. ஸோ கண்டிப்பாக இப்போது கடந்த ஒரு 1.5 மணி நேரமாக நீங்கள் தாங்கிய சில கஷ்டங்கள் அதெல்லாம் தாண்டி போனா கூட ஒரு ஃப்ளோட் பண்ணணும்ல, அதுக்கு தான். ஸோ அதுக்கும் ஒரு மருந்து வேணும் இல்லையா? ஸோ துந்தனா, அதாவது தமிழ் கவிதை நமக்கு கொடுத்துருக்கிற தமிழ் கவிதையில் வர தத்துவ பாடல்கள் என்ன கொடுத்துருக்கு கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஒரு வரியில் நான் சொல்கிறேன். நீரில் நிழல் போல் நனையாமல் நீந்த கற்றுக் கொடுப்பது தமிழில் இருக்கக்கூடிய தத்துவ பாட்டு. நீரில் போய்தான் ஆகணும், நனைஞ்சு தான் தீரணும்னு என்ன கட்டாயம்? நிழல் நனையுதா? நீரில் நிழல் போல் நனையாமல் செல்கின்ற லாகவத்தை, ஞானத்தை இயல்பாக நமக்கு அளிப்பது தமிழ் தத்துவ பாடல். அப்போ தமிழ் தான் எனக்கு துந்தனா. இந்த ஏக்தாரான்னு சொல்லணும், இது ஒரு நல்ல அனுபவம். 1988 எனக்கு விளைந்த இந்த பாடல் விளக்குவாங்க, பாடிடுவோம். தொல்லை இல்லை என்று சொல்லு, எல்லை இல்லை என்று சொல்லு, தோளில் கிளியாக நில்லு துந்தண்ணா. தொல்லை இல்லை என்று சொல்லு, எல்லை இல்லை என்று சொல்லு, தோளில் கிளியாக நில்லு துந்தண்ணா. அல்லலிலே வந்த கன அச்சரிய வண்ண நில அள்ளி கொண்டு பாடுகிறேன் தந்தண்ணா. ஊர் முழுக்க வீதி உண்டு, வீதி எங்கும் வீடும் உண்டு, ஒன்ன போல யாரு உண்டு துந்தண்ணா. ஊர் முழுக்க வீதி உண்டு, வீதி எங்கும் வீடும் உண்டு, ஒன்ன போல யாரு உண்டு துந்தண்ணா. நான் தேரிழுக்க தேவையில்லை, கோயிலுக்கு வாசல் இல்லை, தேடி வந்த தெய்வம் அடி தந்தண்ணா. கொல்லிமலைச்சாரலில் சொல்லிக்கிட்ட சேதி எல்லாம் குத்தாலம் போல கொட்டும் துந்தண்ணா. கொல்லிமலைச்சாரலில் சொல்லிக்கிட்ட சேதி எல்லாம் குத்தாலம் போல கொட்டும் துந்தண்ணா. இன்ப வல்லிக்காரம் ஆக்கித்தர வல்லவனார் எங்கி பேர வாங்கி தின்ன வாசமடி தந்தண்ணா. நானா வாங்கி தின்ன வாசமடி தந்தண்ணா. தேகம் என்னும் பாத்திரத்தில் தேக்கி வச்ச தேன் பறக்க ஏகப்பட்ட வாசலடி துந்தண்ணா. தேகம் என்னும் பாத்திரத்தில் தேக்கி வச்ச தேன் பறக்க ஏகப்பட்ட வாசலடி துந்தண்ணா. நான் சாக போறதில்லை இன்னு, சத்தியமும் தந்து புட்டு சட்டையோட வந்து நின்னே தந்தண்ணா. நான் சாக போறதில்லை இன்னு, சத்தியமும் தந்து புட்டு சட்டையோட வந்து நின்னே தந்தண்ணா. கூடு விட்டு போகும் முன்னே ஓடு தொட்டு பார்க்கிறத பாடுபட்டு பாடி வீடு துந்தண்ணா. கூடு விட்டு போகும் முன்னே ஓடு தொட்டு பார்க்கிறத பாடுபட்டு பாடு வீடு துந்தண்ணா. இதை ஏடு சொல்ல போறதில்லை, நாடு நம்ப தேவையில்லை, ஏத்துக்கிட ஆள் இருக்கு தந்தண்ணா. இதை ஏடு சொல்ல போறதில்லை, நாடு நம்ப தேவையில்லை, ஏத்துக்கிட ஆள் இருக்கு தந்தண்ணா.
கட்டுச்சுமை ஏதும் இல்லை, கால்வலிக்க நியாயம் இல்லை, கட்டி கரும் பொண்ணு இருக்கு துந்தண்ணா. கட்டுச்சுமை ஏதும் இல்லை, கால்வலிக்க நியாயம் இல்லை, கட்டி கரும் பொண்ணு இருக்கு துந்தண்ணா. நெத்தி தொட்டு வச்ச பொட்டி இருக்கு, நட்ட வேத சுட்டி இருக்கு, சொந்தம் இல்லே பந்தம் இல்லே தந்தனானா. நான் சொல்லி சொல்லி தீரவில்லே தந்தனா. நெத்தி தொட்டு வச்ச பொட்டி இருக்கு, நட்ட வேத சுட்டி இருக்கு, சொந்தம் இல்லே பந்தம் இல்லே தந்தனானா. சொல்லி சொல்லி தீரவில்லே தந்தனா. மண்ணு சுட்ட மண்ணு இது மாயமழ உண்ணுறது, மத்தெடுத்த வெண்ணெய் இது துந்தன்னா. மண்ணு சுட்ட மண்ணு இது மாயமழ உண்ணுறது, மத்தெடுத்த வெண்ணெய் இது துந்தனா. நான் எண்ணுறது ஒண்ணுமில்ல, பண்ணுறது ஒண்ணும் இல்லை, ஏங்க ஒரு மண்ணும் இல்லை தந்தன்னா. இங்க ஏங்க ஒரு மண்ணும் இல்லை தந்தன்னா. பானம் உண்டு கானம் உண்டு, வாசலிலே பானம் உண்டு, வாழை உண்டு வேலை உண்டு துந்தன்னா. வானமுண்டு கானமுண்டு, வாசலிலே பானமுண்டு, வாழை உண்டு வேலை உண்டு துந்தன்னா. இங்கே ஆன மோதல் அத்தனையும் அள்ளி அள்ளி தந்த பின்னே, ஆக இனி ஏது உண்டு தந்தன்னா. இங்கே ஆன மோதல் அத்தனையும் அள்ளி அள்ளி தந்த பின்னே, ஆக இனி ஏது உண்டு துந்தன்னா. இன்னும் ஆக இனி ஏது உண்டு தந்தன்னா. ஆஹா, ஆக இனி ஏது உண்டு தந்தன்னா.